மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட இதுவரை 1% குறைவாகவே நிதி ஒதுக்கீடு. மதுரையோடு சேர்த்து அறிவிக்கப்பட்ட பிலாஸ்பூர் மருத்துவமனைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கியதும் ஆர்டிஐ மூலம் அம்பலம். மருத்துவ கல்வி முறையில் மாற்றம் தேவை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு புதிய வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் டி ஒய் சந்திரசூட் பரபரப்பு பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் காலை 11 நிலவரப்படி 27.89% வாக்குப்பதிவு. வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களிப்பு. ஈரோடு கிழக்கில் வேட்பாளர்கள் எண்ணிக்கை அதிகம் என்பதால் வாக்களிப்பதில் தாமதம். நீண்ட வரிசையில் வெகுநேரம் காத்திருக்கும் வாக்காளர்கள். அதிமுக தேமுதிக வேட்பாளர்கள் கட்சி கரை வேட்டியுடன் வாக்களிக்க வந்ததால் பரபரப்பு. அதிகாரிகள் அறிவுறுத்தலை அடுத்து வேறு ஆடைகள் அணிந்து வந்து வாக்களித்தனர். ஈரோடு கச்சேரி வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன். அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை. ஈரோடு இடைத்தேர்தலில் வீல் சேரில் சென்று ஜனநாயக கடமையாற்றிய மூத்த குடிமக்கள். முதல் முறை வாக்காளர்களும் வரிசையில் காத்திருந்து வாக்களிப்பு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் பாஜக இந்து முன்னணி அமைப்புகள் செயல்படுவதாகவும் புகார். சென்னை புதுச்சேரி இடையே சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடக்கம். மாதந்தோறும் 1200 கண்டெய்னர்களை கையாள திட்டம். சென்னை திருவான்மையூர் வடபழனி வியாசர்பாடி பேருந்து முனையங்களை நவீனமயமாக்க முடிவு. 1543 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி வெளியீடு. மேகாலயா நாகாலாந்து மாநிலங்களில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவம் பாதுகாப்பு. வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா IPL தொடரில் பங்கேற்க மாட்டார் என தகவல். காயம் காரணமாக ஓய்வில் இருக்கும் பும்ரா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதும் சந்தேகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.